நீங்க லட்சுமி எப்படி பாத்துக்கணும் நீங்கட்ட சொல்லுங்க நான் அவள நல்லபடியா பாத்துக்கறேன் மாசா மாசா செக்அப் கூட்டிட்டு வரேன் லட்சுமி ஆசைப்படுறதெல்லாம் நான் செஞ்சு தரேன் லட்சுமி நல்லபடியா குழந்தை பெத்துக்கல வரைக்கும் அவள கவனமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு டாக்டர் வாசு சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் உங்க முதல் மனைவிய உங்க இரண்டாவது மனைவி பாத்துக்கறேன்னு சொல்றாங்க இது எந்த ஊர்லயும் எப்பவும் நடக்காத ஒரு விஷயம் அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் வாசு சார் அந்த பெரிய மனசு இந்த பவித்ரா கிட்ட இருக்கு எந்த காரணத்துக்காகவும் பவித்ராவ விட்றாதீங்க சார் கூடவே வச்சுக்கோங்க அப்பாடா இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு நான் எவ்ளோ நடிக்க வேண்டியதா இருக்கு லட்சுமி பூரணமா குணமாயிட்டாங்க நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் ஒரு வாரத்துல தையல் தானா பிரிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் சும்மா ஒரு சின்ன ஜெனரல் செக்அப்க்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போனா போதும் டாக்டர் வேணா லட்சுமி வேணுனா ஒரு வாரம் இங்க இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமே ப்ளீஸ் என்னோட மன திருப்திக்காக என்ன வாசு நீங்க டாக்டர் லட்சுமியை கூட்டிட்டு போலாம் சொல்றாங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கறீங்க அதுல பவித்ரா இத பாரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர் 3 டேஸ் ஆவது அவ இங்க இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமே இனி உங்க இஷ்டம் வாசு சார் லட்சுமியை நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் எனக்கு பிரச்சனை இல்ல தேங்க்ஸ் டாக்டர் தேங்க் யூ அப்ப நாங்க கிளம்புறோம் தேங்க் யூ டாக்டர் யார் போன் அது அட்டெண்ட் பண்ணி பேசுங்க வாசு ஆபீஸ்ல இருந்தா கூப்பிடுறாங்க இப்போ நான் போன் எடுத்தா உடனே ஆபீஸ் வரணும் சொல்வாங்க லட்சுமி ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது நான் எப்படி ஆபீஸ்க்குலாம் போக முடியும் என்ன வாசு பேசுறீங்க சின்ன புள்ள மாதிரி அத அவள பாத்துக்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல பரவால இருக்கட்டும் சரி வா லட்சுமிமா டாக்டர் என்ன தம்பி சொன்னாங்க சொல்லல உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றேன் நான் ஒரு வாரத்துக்கு ஆபீஸ் வர மாட்டேன் எதுக்கு தேவலாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க என்னாச்சு லட்சுமி ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு அதா விடாம ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு நான் எவ்ளோ சொல்லியும் போக மாட்டேன்னு சொல்றாரு லட்சுமி தம்பிட்ட நீ சொல்லுமா நாங்க எல்லாம் இருக்கோம்ல உன்னை பாத்துக்கிறதுக்கு என்னாச்சுங்க ஏன் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் வருது ஏதாவது பிரச்சனையா இல்ல லட்சுமிமா அந்த மாதிரி எதுவும் இல்ல பாருங்க போய் சொல்லாதீங்க ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அத இப்படி விடாம ஃபோன் மேல ஃபோன் வருது இது பாருங்க என்ன பாத்துக்கத இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்தா நீங்க முதல்ல போய் பாருங்க லட்சுமியே சொல்றால்ல நீங்க போயிட்டு வாங்க தம்பி லட்சுமி நாங்க பத்திரமா பாத்துக்கறோம் ஹலோ நான் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்றது இதுக்கு மேல ஏதாவது ஒரு கால் வந்துச்சுன்னு வைங்களே அப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்னங்க அவங்கள போய் இப்படி திட்டுறீங்க அவங்க நம்ம நல்லதுக்கு தானே போன் பண்றாங்க அம்மாவும் பவித்ராவும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க இல்ல இத பாருங்க நீங்க போயிட்டு வாங்க இங்க பாருங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேத்து ராத்திரி தானே இனிமே நான் சொல்ற மாதிரி நடந்துப்பேன்னு சொன்னீங்க இப்ப நான் சொல்றேன் நீங்க ஆபீஸ்க்கு போய் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அத முடிச்சிட்டு வாங்க போங்க இத பாருங்க இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைங்க நான் வந்து சைன் பண்றேன் செல்வராஜ் இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணாதீங்க பவித்ரா நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் வரதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் அது வரைக்கும் லட்சுமி அம்மா நீ பாத்துக்க லட்சுமி அம்மா நான் போயிட்டு வந்துறேன் ரெஸ்டட் டைமுக்கு சாப்பிடு சரியா சரி வாசு நீங்க சீக்கிரம் கிளம்புங்க நான் லட்சுமியை பாத்துக்கறேன் சரி நான் கிளம்பறேன் வரதா சரிங்க தம்பி பவித்ரா டாக்டர் என்னமா சொன்னாங்க லட்சுமி இப்பவே வீட்டை கூட்டிட்டு போலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்கமா லட்சுமி பூரணமா குணமாயிட்டா லட்சுமிய மாசம் மாசம் செக்அப்க்கு மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க இத டாக்டர் அப்பவே சொன்னாங்கமா ஆனா தம்பி தான் புடிவாதமா லட்சுமி இங்க ஒரு வாரம் தங்க வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு
அதனாலதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. நானும் இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் லட்சுமி, ஆனா அவர் கேட்கல. எதுக்கும் நான் டாக்டர் போய் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். அவர் ரொம்ப பயப்படுறாரு எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. அவருக்கு மேல ரொம்ப பாசம், அதான் அவர் இப்படி பண்றாரு. சாரதா, அவரால உன்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிய முடியல. இனிமே உன் புருஷனை முந்தானியில முடிஞ்சு வச்சுக்கோ. அவசரப்பட்டு அவுத்து கிவுத்து விட்டுறாத, அப்புறம் திரும்ப கிடைக்க மாட்டாரு. அம்மா, புருஷனை முந்தானியில முடிஞ்சு வச்சுக்கணும்னு எந்த பொண்ணும் நினைக்க கூடாது. அப்படி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவ சரியான குடும்ப பொண்ணும் இல்ல. எப்பவும் புருஷனை மனசுல வச்சு பூட்டி வச்சுக்கணும். நான் என் புருஷனை மனசுல வச்சு பூட்டி வச்சுக்கிட்டேன். இனிமே அவரை நான் திறந்து விட மாட்டேம்மா. அப்படியே நான் அவரை திறந்து விட்டாலும் அவர் போக மாட்டாரு. லட்சுமி, இப்பெல்லாம் வர வர என்னால சுத்தமா உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியல. நல்லா பேச கத்துக்கிட்ட. பாரதி, யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. நான் சாமிக்கு போன் பண்றேன். நீ போன் பண்ணி கேளு கண்ணு. இந்த பக்கம் யாராவது வந்தா நான் உனக்கு சிக்னல் தரேன். பாரு, போன் பண்ணு. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. அப்பவே அப்படி இப்ப சொல்லவா வேணும்? நம்மள காப்பாத்துறதுக்கு தான் தெய்வம் வந்திருக்குது. போடா, போய் கூட்டிட்டு வா. போ, பக்குவமா கூட்டிட்டு வாடா. குடுத்துட்டு போடா. பாப்பா, சாமி கூப்பிடுறாங்க, வாங்க. சாமி, நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? பவித்ரா, என்கிட்ட நீ எப்பவுமே கோபமா பேசக்கூடாது. அப்படி பேசினீனா நான் ஏவி புறா சாத்தான தடுக்க மாட்டேன். அப்படி நான் சாத்தான தடுக்காட்டி அது என்ன பண்ணு தெரியுமா? உன்னையே கொன்னுடும். பேசு கண்ணு. சாமி, இல்ல சாமி, நான் கோவமெல்லாம் கேக்கல. நான் இவ்வளவு தடவை போன் பண்றேன், நீங்க எடுக்கலையே. அதான் நான் அதை நார்மலா தான் கேட்டேன், உங்களுக்கு அப்படி கேட்டுச்சு போல. சாரி சாமி. உங்ககிட்ட போய் நான் கோவப்படுவேனா? சரி, இப்ப சொல்லு, நீ எதுக்கு எனக்கு போன் பண்ண? சாமி, நீங்க லட்சுமிய சீக்கிரமா வீட்டு கூட்டிட்டு போய் அவளுக்கு நீ வேலைக்காரி மாதிரி நடந்துக்கோன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா என் புருஷன் லட்சுமி குணமானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் லட்சுமி இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. லட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதானே நம்ம பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதான் லக்ஷ்மி எப்படி வீட்டு கூட்டிட்டு போறதுன்னு உங்ககிட்ட ஐடியா கேக்குறதுக்காக போன் பண்ணேன். கொஞ்சம் லைன்லயே இரு, நான் மூலவருக்கு சோழி போட்டு பாத்துட்டு உனக்கு விவரம் சொல்றேன். என்ன? ஆ, சரிங்க சாமி. நீ எப்படியாவது பேசி லக்ஷ்மிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. அப்பதான் லக்ஷ்மி மேல பவித்ரா இவ்ளோ அக்கறையா இருக்கான்னு வாசுக்கு தெரிஞ்சு உன் மேல அவர் பாச வைப்பாருன்னு சொல்லுங்க. சரி 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 சரி. ஓம் ரீம் காளி. பவித்ரா, லைன்ல இருக்கறியா? ஆ, இருக்கே சாமி. சோழி போட்டு பார்த்ததுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்குது. சொல்லுங்க சாமி. ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. நீ உன் புருஷங்கிட்ட நடிச்சு நல்ல பேர் எடுக்கணும்னா சீக்கிரமா லட்சுமிய ஏதாவது பண்ணி ஆஸ்பத்திரியில இருந்து லட்சுமிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. என்ன? அப்படி நீ கூட்டிக்கிட்டு போகலன்னா உனக்கு ரெண்டாவது விஷயத்தையும் சொல்றேன், அதையும் நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க சாமி. இன்னும் 24 மணி நேரத்துல நீ லட்சுமியை ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடணும். அப்படி
லட்சுமி எங்க போனான்னு தெரியாம காணாம போயிடுவா. என்ன சாமி சொல்றீங்க? அப்போ லட்சுமிக்கு வீட்டுக்கு வர விருப்பம் இல்லையா? லட்சுமிக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அந்த சாத்தா உன்ன பழி வாங்கறதுக்கு லட்சுமிய வேற எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போயிடும். அதனாலதான் சொல்றேன், நீ எப்படியாவது லட்சுமிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. இதோ பாரு, அப்படி நீ கூட்டிட்டு போகாட்டி உன் உசுருக்கு ஆபத்து. சாமி, எப்ப என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு நாடகம் போட்டு லட்சுமி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். வாசு வந்தா கூட்டிட்டு போக விட மாட்டாரு. அதுக்கு முன்னாடியே நான் கூட்டிட்டு போயிடுறேன். நான் வைக்கிறேன் சாமி. என்ன கண்ணு, எப்படியாவது 24 மணி நேரத்துக்குள்ள லட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா, இல்லனா சாத்தா ஏதாவது பண்ணிடுமா? சரி வா வா, போலாம் வா வா. சிவா சாமி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா. என்ன தேடி இப்ப நிறைய ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாப்பா, சீக்கிரமா வந்துரு, உன்னை வெச்சுதான் நான் எல்லாமே பண்ணணும். சரிங்க சாமி, வர சாமி. எங்க யாரையும் காணோம், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பாப்பா, பாப்பா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ இப்படி இங்க வந்த? அக்கா, நான் இங்க வேற ஒரு அம்மாவை பார்க்க வந்தேன். அவங்களை பார்த்துட்டு போகும்போது உங்களை பார்த்துட்டு இங்க வந்தேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா. அன்னைக்கு சீக்கிரமா உன் கஷ்டம் எல்லாம் போகும் நீ சொன்னல, அதே மாதிரி இப்ப என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு பாப்பா. என் புருஷ என்ன பக்கத்திலே வச்சு ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. இப்பெல்லாம் என் புருஷனை நினைக்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாப்பா சிரிக்கிற? புருஷன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் திருந்தி வந்தா எந்த கேள்வியும் கேட்காம எப்படிதான் நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்களோ, அத நினைச்சுதான் சிரிச்சேன். அதுதானே பாப்பா நம்ம மண்ணோட மகிமை. நான் என் புருஷனை சந்தோஷமா ஏத்துக்கிட்டது தப்பா பாப்பா? நீங்க செஞ்சது சரிதான்க்கா, ஆனா அதுக்காக புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படியும் ஹாஸ்பிட்டல்ல நிரந்தரமா இருப்பீங்க? நீ என்ன பாப்பா சொல்ற? இல்ல லட்சுமி அக்கா, நோயாளி ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், ஆனா நோய் இல்லாம இருக்க கூடாதுல்ல. இப்ப நீங்க நோயாளி இல்ல, அதனால நீங்க இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நீங்க உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டா போதும். அப்புறம் அந்த வீட்டை விட்டு நீங்க எப்பவும் வெளியே போக மாட்டீங்க. சந்தோஷமா அந்த வீட்டுல ஒரு மகாராணி மாதிரி வாழ்வீங்க. நான் சொன்னதை நீங்க நம்புனா நீங்க இப்பவே இங்க இருந்து புறப்பட்டு போங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்க உங்க புருஷன் பேச்ச கேட்டு இங்கே இருங்க. பாப்பா, இல்ல நீ எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். நான் இப்பவே அவருக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட வீட்டுக்கு போலான்னு சொல்லிடுறேன். அக்கா, அவருக்கு போன் போட்டு கேட்டீங்கன்னா அவரு இங்கே இன்னும் ஒரு வாரம் இருக்கலாம் தான் சொல்வாரு, வீட்டுக்கு போலான்னு சொல்ல மாட்டாரு. ஏனா அவர் இப்ப உங்க மேல பைத்தியமா இருக்காரு. அதனால அவருக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரியாது. நீ என்ன பாப்பா சொல்ற? ஆமா லட்சுமி அக்கா, அவர் உங்க மேல அன்பா இருக்கேன்னு
ரொம்ப பைத்தியமா இருக்காரு. ஒரு மனைவி மேல ஒரு புருஷன் அன்பா இருக்கலாம், ஆனா பைத்தியமா இருக்க கூடாது. அன்பா இருந்தா நல்லது கெட்டது தெரியும், பைத்தியமா இருந்தா எதுவும் தெரியாதுக்கா. இப்பவே புறப்பட்டு நீங்க உங்க வீட்டுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல போயிடுங்க. அப்படி போனா உங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம்தான் உங்களுக்கு. அப்படி நீங்க போகலனா இன்னும் நீங்க கஷ்டப்படுவீங்க. நீங்க கஷ்டப்படலாம், உங்க குழந்தை கஷ்டப்பட கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன்கா. பாப்பா என்னக்கா? நீ சொன்னா அது உண்மையா இருக்கும்னு இப்பவும் என் மனசு சொல்லும். அப்ப இப்ப வீட்டுக்கு போங்கக்கா. ஆனா அவர் வந்து என்ன சொல்லுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாப்பா. இப்ப உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காருன்னு நீங்க தான சொன்னீங்க. ஆமா பாப்பா, அது உண்மைதான். அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவரு மன்னிச்சிடுவாரு. அதனால இப்பவே நீங்க வீட்டுக்கு போங்கக்கா, நான் சொல்றேன்ல. பாப்பா, என் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ பாப்பா. கேளுங்கக்கா, நான் சொல்றேன். நீ உண்மையாவே குழந்தையா இல்ல அப்பப்ப அந்த தெய்வமே உன் ரூபத்துல வந்து எனக்கு நல்லது சொல்லுதான்னு தெரியல. இப்ப சொல்லு பாப்பா, நீ யார்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஏன் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க தெரியுமா? ஏனா தெய்வத்துக்கும் குழந்தைக்கும் எப்பவும் பொய் சொல்ல தெரியாது. நான் தெய்வம் இல்ல, குழந்தை. நான் யார பாக்குறனோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு என் மனசுக்கு தோணும். அப்ப தோன்றத சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இப்ப அப்படிதான் உங்களை பார்த்ததும் என் மனசுல இத சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் வரேன்கா. என்ன பண்றது பாரதி? இந்த சாமியார் வேற இப்படி கெடு வச்சிட்டாரே. லக்ஷ்மி கிட்ட என்னது சொல்லி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? இவ வாசு சொல்லாம வீட்டுக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லுவாளே, என்ன பண்றது? மா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும். மா, பவித்ரா எங்கன்னு பாருங்க மா. சீக்கிரமா, இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம வீட்டுக்கு போகணும். பவித்ரா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எங்க போகுது? இப்பவே வீட்டுக்கு போகணும். நீதான் ஏதாவது பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சரி லட்சுமி, இப்பவே நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாசு வீட்டுக்கு வந்து கேட்டா நான் தான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றேன். நீயா வந்தேன்னு சொன்னா அப்புறம் வாசு உன்னை திட்டுவாரு. உன் பேரை சொன்னா உன்னையும் திட்டுவாரு தானம்மா? என்ன திட்டினா பரவாயில்லம்மா, லட்சுமி அவர் திட்டக்கூடாது. லட்சுமி அவர் கூட இனிமே சந்தோஷமா தான் வாழணும். பவித்ரா, லட்சுமிய இனிமே நீதாமா சந்தோஷமா வச்சுக்கணும். நீங்க கவலையே படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க ரெடி ஆகுங்க, நான் போய் ரிசப்ஷன்ல கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வா. நான் லட்சுமி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும். அவங்க ஹஸ்பண்ட் நான் சொல்லாம லட்சுமியை யாரும் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம். சட்டம் என்கிட்ட பேசாதீங்க. சட்டம் எங்களுக்கும் தெரியும். ஆபரேஷன் பண்ணதான் புருஷன் கையெழுத்து போடணும். டிஸ்சார்ஜ் பண்ணலாம், எதுவும் தேவையில்லை. பணம் ஏதாவது கட்டணும்னா சொல்லுங்க, இப்பவே கட்டிட்டு போறோம். மத்தபடி தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க லட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சீக்கிரமா டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, போட்டு தரேன்.
அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டா யார் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லணும். நீங்க யாரு? வாசு சார் யார் கூட்டி போனாங்கன்னு கேட்டா வைஃப் கூட்டி போனாங்கன்னு சொல்லுங்க. மேடம் இவங்க யாருன்னு கேட்டேன். அவங்க வைஃப் தான் அந்த பேஷண்ட்னு எனக்கு தெரியுமே. நான் உன்ன அவர் வைஃப்னு சொன்னது பேஷண்ட இல்ல. இவங்கள தான். இவங்களும் வாசு சாரோட வைஃப் தான். வெயிட் பண்ணுங்க மேடம். ஐயோ இவ எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறா? ஒரு கையெழுத்து போடுங்க. ரெண்டாவதுன்னு சொன்னது பிடிக்கலையும். இங்க சைன் பண்ணுமா? ஆமா. எல்லாம் கரெக்டா இருக்கா? ஃபைல் வாக்கல என்ன ரெண்டாவது வைஃப்னு சொல்லிட்டேனா? ஐயோ சாரி கண்ணு, காரியம் ஆகுறதா அப்படி சொன்னேன். இல்லனா நான் போய் அப்படி சொல்லுவேனா? ஏதோ காரியம் ஆனதுனால நான் உன்ன சும்மா விடுறேன். இல்ல உன்ன அப்படி இத பாரு, ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, பேச்சு வாக்கல கூட இந்த வாசுவோட ரெண்டாவது வைஃப்னு நீ சொல்ல கூடாது. நான் தான் எப்பவுமே அவரோட முதல் பொண்டாட்டி. யாரு முதல் பொண்டாட்டி? ஞாபகம் வச்சுக்கோ. வா காப்பாத்திட்டப்பா. பாத்து பொறுமையா வா லட்சுமி. பாரதி, லட்சுமி அந்த சைடு புடிச்சுக்கோ. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாரதி, நானே நடந்து வரேன். வேண்டாம், நான் வேணா உன்ன புடிச்சுக்கறேன். நான் என்ன நோயாளியா? நானே நடக்கிறேன்.